வணக்கம் அண்ட் வெல்கம் டு எக்ஸல் டெக் தமிழ். நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டேட்டாஸ்ல டூப்ளிகேட்ஸ் எப்படி அலைட் பண்றது அப்படின்னு தான் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் டேட்டாவில் டூப்ளிகேட் அலைட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபார்முலாவும் யூஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. சிம்பிளாக வந்து உங்களோட டேட்டாவை செலக்ட் பண்ணுங்கள். இங்கே ஹோம் டேப் போய்க்கோங்க. ஹோம் டேப்பில் வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இங்கே ஹைலைட் செல் ரூல்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதில் லாஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா டூப்ளிகேட் வேல்யூஸ் அப்படின்னு இருக்கும். இது நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூப்ளிகேட் வேல்யூக்கான மெனு ஓப்பன் ஆகிடும். அண்ட் உங்கள் டேட்டாவில் இருக்கக்கூடிய டூப்ளிகேட் வேல்யூஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஹைலைட் ஆகி காட்டும். உங்களுக்கு இந்த கலர் ஸ்கேலிங் ஓகே அப்படின்னா நீங்கள் இங்கே ஓகே கிளிக் பண்ணுங்கள். இல்லை சேஞ்சஸ் பண்ண அப்படின்னா வந்து இந்த வேல்யூ வித்தில் இந்த ட்ராப்டவுன் இருக்குல்ல, இந்த ட்ராப்டவுனில் வந்து கஸ்டம் ஃபார்மெட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபான் ஃபில் கலர் எல்லாமே வந்து உங்களுக்கு சேஞ்சஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு இந்த கலர் ஸ்கேலிங் ஓகே இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் தாராளமாக இங்கே போய் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இதே ஓகே அப்படின்றதுனால நான் இங்கே ஓகே கிளிக் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு இங்கே இருக்கக்கூடிய டூப்ளிகேட் வேல்யூஸ் எல்லாமே வந்து ஈஸியாக ஹைலைட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி எக்ஸல் ஆப்ஷன் யூஸ் பண்ணியும் வந்து நம்மளால் சில டாஸ்க் பண்ண முடியும். நீங்கள் இந்த கண்டிஷன் ஃபார்மேட்டிங் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கீங்களா? இதில் வந்து நீங்கள் என்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க, என்ன இன்ட்ரெஸ்டிங்காக வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க. மீண்டும் அடுத்த ஒரு எஸ்எல்ஓட உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் அரவிந்த்.